ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே வாமிட் வந்துருச்சு, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் போக போக அப்படியே பழகிருச்சு. அண்ட் இப்போல்லாம் வந்து மாஸ்க்கும் போட்டுக்கிறனால அவ்வளோக்கா எதுவும் தெரியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கும், லைக் நமக்கு தெரிஞ்ச தெரியாத ரேரான ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும். வெஜிடபிள்ஸும் வந்து எல்லா ஊர் காய்கறியும் இருக்கும். லைக் இப்போ நம்ம ஊர்லேருந்து கத்திரிக்காய் முருங்கைக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் வாழைத்தண்டு எல்லாமே கிடைக்கும். அண்ட் சைனீஸ் ரிலேட்டடாக அவங்கெல்லாம் என்னென்னதை சாப்பிடுவாங்களோ, மஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ப்ரௌன் கலரே நமக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டு, அதுலேயே குட்டி குட்டியாக பெருசாக ஸ்டெம் மட்டும் பெருசாக அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து அதிசயமாக நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இந்த கடையில். பாருங்கள், கத்திரிக்காய் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, பாருங்கள் பரங்கிக்காய்லாம் கூட இருக்குது, பரங்கிக்காய் பூசணிக்காய் எவ்ரி திங். இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து பாருங்கள், மஞ்சள் கூட இருக்குது, பூண்டு உரிச்சது, இதெல்லாம் என்னமோ குச்சி, அது என்ன குச்சின்லாம் தெரில. ஸோ பேசிக்காக இந்த கடையில் வந்து இருக்கிற எல்லா பொருளையும் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாது, ஏன்னா அதுக்கெலாம் அத்தனை வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வாங்க போகிற வழியில் என்ன இருக்கோ அப்படிங்கிறத மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து காடை முட்டை கூட இருக்கும், நாங்கள் இங்கே யூஸ்வலாக வாங்குவோம், வைஷாந்தும் அவரும் சாப்பிடுவாங்க காடை முட்டை. மற்றபடி இதெல்லாம் என்னென்னு தெரில. இப்போ நம்ம மெயின் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான நண்டு, பார்க்குறக்கு வந்து லாப்ஸ்டர் மாதிரி இருக்குது, பட் இது வந்து ஏதோ கிராப்னு தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து லைவ் உயிரோடு இருக்குது, நம்ம இதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணி அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வாங்கலாம். ஸோ இது எல்லாமே கடலில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குது. இதெல்லாம் எது எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கலான்னு தெரில. ஸோ இந்த என்ன கடம்பா, ஸோ எவ்ரி திங் மீன்லேருந்து எல்லா வகையான மீனும் இருக்குது. லைக் நம்ம ஒரு வஞ்சரத்துலேருந்து நெத்திலிருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் சீ ஃபுட்டு, இது பேர் மறந்துட்டேன். அண்ட் இவனை தான் மெயினாக நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். ஸோ ப்ளூ கிராப் உயிரோடு இருக்கான், ஸோ இவனை தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் இப்போது. ஸோ நண்டை வந்து ஏன் இவ்வளோ ஓப்பனாக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல ஒரு நண்டு மேலே ஏறினாலும் இன்னொரு நண்டு பிடிச்சி இழுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி, அது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையினால அது ஓப்பனாகவே விட்டுட்டாங்க, யாரும் வெளில போக மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ இதெல்லாமே வந்து இதில் எந்த ஃபிஷ்ஷு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஃபிஷ்ஷை அவங்க பிடிச்சி அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ உயிரோட மீன், நண்டு, இறால் என்ன வேணுமோ நீங்கள் வந்து இந்த கடையில் வாங்கலாம். இது என்ன ஃபிஷ்னே தெரில, அவ்வளோ பெருசு இருந்துச்சு, அதை மட்டும் தனியாக ஒரு டேங்கில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேர் நான் தெரிஞ்சால் நான் வந்து கேப்ஷனில் போடுறேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. அண்ட் இவங்கெல்லாம் வந்து கால் அந்த கொடுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை மட்டும் கட்டி போட்டிருக்காங்க, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், பிடிங்கி தள்ளிடுவீங்க. டங்னஸ் கிராபா என்னமோ கரடி வச்சுருக்காங்க அள்ளி போடுறதுக்கு. ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு, ட்ரைடு ஃபிஷ், எல்லாமே எல்லா விதமான கருவாடும் இருக்கும். நெத்திலியிலேருந்து வஞ்சரத்துலேருந்து என்னென்னமோ கருவாடெலாம் பேரெலாம் வெரைட்டியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து எல்லா விதமான ஃபிஷ்ஷையும் வந்து ட்ரை பண்ணி நமக்கு ட்ரைடு ஃபிஷ்ஷும் கிடைக்கும். ஸோ அமெரிக்காவில் இருக்கோம் கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கடைக்கு போய் வேணுங்கிற கருவாடை வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் போட்டு செம்மையாக கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இவருங்க ஷ்ரிம்ப்பும் வந்து ட்ரைடு ஷ்ரிம்ப் இருக்குது. எங்கள் வீட்டில் யாருமே கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் சாப்பிடுவேன். நானும் வைஷாந்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவனை பழக்கியிருக்கேன். ஸோ நானும் வைஷாந்தும் சாப்பிடுவோம், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்துலேயே வரமாட்டார். அண்ட் இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ராசன். ஸோ அது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு லைவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரைடு பார்த்தோம். இது வந்து ஃப்ராசன் செக்ஷன் ஃபுல்லாகவே. ஃப்ராசன்லேயும் வந்து எல்லாமே இருக்கும், நடக்கிறது, பறக்கிறது, ஊறுறது, தவழ்கிறதுங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ தான் இந்த வந்து ஃபிஷ்ஷு செக்ஷனில் வந்திருக்கோம் நம்ம. நாங்கள் வந்து யூஸ்வலாக என்ன மீன் வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் சங்கரா வாங்குவோம், இல்லைன்னா பாம்ஃப்ரெட் வாங்குவோம். அன்றைக்கி வந்து வஞ்சரமும் இருந்துச்சு, சரி வஞ்சரம் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வஞ்சரமும் வாங்கினோம். ஸோ வஞ்சரம், சங்கரா, குழம்புக்கு வந்து சங்கரா, ஃப்ரைக்கு வந்து வஞ்சரம்,
அண்ட் இவனை வாங்கியும் ஃப்ரெஷ்ஷாக லைக் நண்டு யூஸ்வலாக சொல்லுவாங்க வாங்கின உடனே அப்போவே செஞ்சுட்டா தான் அதோட டேஸ்ட்டு பெனிஃபிட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ சளியெல்லாம் இருந்துச்சுன்னா நண்டு ரசம் வச்சு சாப்பிட்றோன்னு வைங்களேன் செம்மையாக கேட்கும் அண்ட் செம டேஸ்ட்டாக வேறு இருக்கும். நண்டு பிடிக்காதவங்கலாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னா நண்டோட அந்த கறி தான் வந்து இருக்கிறது டேஸ்ட்டானது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எடுக்கிறது கஷ்டம் தான் அண்ட் வந்து அதை எடுத்து கஷ்டப்பட்டு ரெண்டு கையை யூஸ் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நண்டு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து இப்போ நம்ம உயிரோடு வாங்கி நமக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவரும் பண்ண மாட்டேன்ட்டார். அதனால வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி தர சொன்னோம். அவன் வந்து ஒரு நண்டுக்கு $1. ஸோ நாங்கள் 5 நண்டு வாங்கினோம். $5 க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே கொடுத்து க்ளீன் பண்ண சொன்னோம். அவர் எடுக்கிறதுக்குள்ளே வரல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கொடுமை இந்த கடையில் என்ன பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நமக்கு அவனுங்க லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஒரு ஒரு வார்த்தையாக இங்கிலீஷில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அவர் வந்து ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுறாரு. அந்த ஆட்டாக இருக்கார் பாருங்கள் அவர் தான் நம்ம வாங்கி கொடுத்த நண்டை க்ளீன் பண்ணுறாரு. அவர் அந்த நண்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே செம அதாவது அங்கங்கே ஓடுது கீழே போகுது எங்கெங்கேயோ பிடிச்சலாம் போயெல்லாம் அந்த நண்டை கொண்டு வர நான் பார்க்கவே இல்லை பார்த்துட்டே தான் இருக்கேன். அதாவது இருக்குது அப்புறம் திடீர்னு எங்கேயோ போகிறாப்புல ஒரு நண்டை பிடிச்சிட்டு வராப்புல. ஸோ அது வந்து உயிரோடவே அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணுறாரு. அந்த க்ளவுஸவே கடிச்சு இழுத்துருச்சுன்னா பாருங்களேன். சரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறவர் நடுவில் க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டு எங்கடா போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ ஒரு நண்டு ஓடிடுச்சா இல்லை இவர் தூக்கி போட்டாரா இல்லை கவரோட சேர்த்து போயிடுச்சான்னு தெரில அதை போய் தேடுறதுக்கு தான் போயிருக்காரு. ஸோ அந்த நண்டு தேடி பிடிச்சி அப்புறம் தான் கொண்டு வருவார். அதுவும் வரமாட்டேங்குது போல் நண்டு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருக்காரு ஃபைனலி பிடிச்சிட்டாரு. அந்த க்ளவுஸ் எப்படி கடிச்சு இழுக போகுதுன்னு பாருங்கள். ஆனால் வந்து ஆக்சுவலி நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சொல்லுவாங்க. ஸோ உயிரோடு வாங்கிட்டு வந்தோன்னா அதை வந்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சோங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் அது வந்து செத்துருமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஓடு அந்த மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு அதுவும் எடுக்கிறதும் ஈஸி தான் போல் எடுத்துகிட்டு அப்படியே கழுவுனோம்னா முடிஞ்சது அவ்வளோதான் நண்டு க்ளீன். அப்புறம் அந்த கொடுக்கெல்லாம் லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் வேறு ரொம்ப சிம்பிள் தான் நண்டு க்ளீனிங். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிறது இங்கே என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி எவ்ரி திங் அண்டு கால் கோழி கால்லேருந்து குடல் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. நான் வந்து குடல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சேன். இது வந்து என்னமோ ஈரல் ஹார்ட்டாக என்னமோ தெரில. ஸோ கோழி காலும் இருக்குது ஈரலும் இருக்குது அண்டு குடலும் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ குடலும் கிடைக்கிது குடல் வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் அப்புறம் அந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு வந்தோம்னா ஸோ இதெல்லாம் பாத்திரங்கள். ஸோ அனைத்து வகையான விதமான பாத்திரங்கள் அண்டு மளிகை சாமானமும் எல்லாமே இருக்கும் என்னென்னே தெரியாது ஆனால் எல்லாமே இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டோன்னா இந்த கடையை டூர் பண்ணிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக அந்தளவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. ஸோ பத்தியெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஆனால் நம்ம தேடி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் போல் என்னென்ன எங்கே இங்கே இருக்குது அதாவது இது வேணும் அப்படின்னு நினச்சி போனோம்னா நம்ம அதை போய் தேடிடலாம் இல்லை சும்மாவே பார்க்குறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகும்.
இதெல்லாம் அந்த பீங்கான் போர்சிலன் கப்பு எல்லாமே. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இதெல்லாமே ஏதோ ரைஸ் வெரைட்டி, ஆனால் என்ன ரைஸுன்னெலாம் தெரியல. இது ஏஷியன் பெஸ்ட்டு ரைஸ் பிட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ புரண அரிசியா என்ன அப்படின்லாம் தெரில. நாங்கள் அந்த கடைக்கு போகிறது ஒன்லி ஃபார் சீஃபுட்டு வாங்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான சீஃபுட் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கிற பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் எடுங்க, நான் போய் வந்து என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் நூடுல்ஸ்னாவே நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். குட்டியாக இருக்குது, நீளமாக இருக்குது, உருண்டையாக இருக்குது, ஸோ கலர் கலராக இருக்குது, ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ். அண்ட் இது என்னென்னு தெரில, ஏதோ ரோட்டியாக நானா இல்லை அப்படியே போட்டு சாப்பிட்றதா என்னென்னு தெரில. அப்புறம் இந்த ரேப்பெல்லாம் இருக்கும், நம்ம சமோசா ரேப்பு, எக் ரோலுக்கெல்லாம் இந்த ரேப்பெல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ரெடிமேடாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச பேருள்ள நூடுல்ஸ் போகிறேன். இது செக்ஷனே ஃபுல்லாகவே நூடுல்ஸ். அண்ட் ஃபைனலி அவர் எடுத்து முடிக்க நான் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், பலாப்பழம், பலாப்பழம் கூட ஓகேங்க. அண்டு இந்த துரியன் பழம்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ வாழைப்பழம், நேந்திரம்பழம், பப்பாயா, ப்ளம்ஸ், ஆல் ஃப்ரூட்ஸ் அவைலபிள், பைனாப்பிள். பாத்திரம்லாம் பாருங்கள், பெரிய பெரிய பாத்திரம்லாம், சில்வர் பாத்திரம்லாம் கூட இருக்குது. துரியன் பழம் சொன்னேன்ல, ஸோ துரியன் இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. துரியன் ஃப்ரூட் அண்ட் லேடிஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் லூயிவில்ல இருந்தீங்கன்னா, இல்லை வேறு எந்த ஊர்லலாம் இந்த கடை இருக்குன்னு எனக்கு தெரில, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சென்னை டு யுஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ், சௌமியா, டடா. Thanks for watching.